எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியை கலர் கலர் கொண்டாடிட்டு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரியே. ஹாய் ஸ்டீல்ஜக், இந்த சல்வார் உனக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஸ்டீவன். இப்போ நாம ரிவ்யூ பண்ண போற படம் என்னோட ட்ரெஸ் பத்தி நீ எதுவும் சொல்லவே இல்லையே. ஓ, நல்லதா இருக்கு. இப்போ நாம ரிவ்யூ பண்ண போறது, ஆக்சுவலி நாம ரெண்டு பேரையும் பார்த்தா அஜித் சாலினி மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க, தெரியுமா உனக்கு? ஸ்டீவன், என்னாச்சு உனக்கு? எதுவும் சம்மதம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் கார்த்தி, காஜல் அகர்வால், பிரபு, சந்தானம், சரண்யா நடிப்பில் ராஜேஷ் டைரக்ஷனில் வந்திருக்கிற ஆல் இன் ஆல் அழகராஜா. யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச முன்னால பின்னால என் மனசு. ஒரு லோக்கல் கேபிள் சேனல் நடத்துற கார்த்திக்கு கலைத்துறையில பெருசா சாதிக்கணும்னு ஆசையோட, ஆனா சுத்தமா திறமையே இல்லாத காஜல் அகர்வால் மேல லவ் வந்துட. அதுக்கு கார்த்தியோட அப்பா பிரபு ஒரு பிளாஷ்பேக் சொல்லி தடை போட கடைசியில எல்லாம் எப்படி நல்லபடியா முடிஞ்சதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பத்தி என்ன பேசுறதுனே தெரியல. ரொம்ப வீக்கான கதை, அதை விட வீக்கான ஸ்கிரீன் பிளே, அதை விடவும் வீக்கான டயலாக்ஸ், சரியா டெவலப் பண்ணப்படாத கேரக்டர்ஸ், சுமாரான மியூசிக், கடுப்பேற்ற காமெடி, எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஆல் இன் ஆல் அழகராஜா. மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிஜமாவே எதுவும் இல்லை. வாவ் ஸ்டீல்ஜக், ரொம்ப அழகா சொல்லிட்ட, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உன்ன மாதிரியே. வாட், நான் ஷார்ட்டா? நீ போய் முதல்ல ஒரு சோடா போட்டிய வாங்கி போடு. ஐயோ, கேப்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி மிஸ் ஃபயர் ஆயிடுச்சே. சரி, நான் சமாளிச்சு வைக்கிறேன், நீங்க போய் ஒரு கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க. சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாராக இருப்பாங்க, ஆனால் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகாக இருப்பாங்க, குரலும் இனிமையாக இருக்கு. அதுவும் அந்த கரீனா சோப்ரா இருக்காளே. கார்த்திக் வழக்கம் போல நடிச்சிருக்காரு. காஜல் அகர்வாலோட கேரக்டர் அநியாயத்துக்கு அபத்தமா இருக்கிறதால அவங்க எவ்வளவுதான் நல்லா நடிக்க ட்ரை பண்ணாலும் நமக்கு எரிச்சலா தான் வருது. சந்தானம் டோட்டல் ஃபெயிலியர், பிரபு, சரண்யா, கோட்டா ஸ்ரீனிவாச ராவ்னு இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு சிம்பிள் நோட்டை எடுத்துகிட்டு அதை அழகாக டெவலப் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டேரக்டர் ராஜேஷோட ஸ்டைல். ஆனால் இந்த படத்தில் ராஜேஷ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டுருக்காருங்கிறது தான் உண்மை. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங்கை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறோம். ஒரு ஹேண்டிகேம் வச்சுருக்கவங்க எல்லாரும் பார்க்குற சினிமாவை 10 நிமிஷத்தில் ரிவ்யூ பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் 5 பேர் கொண்ட எங்கள் டீம் குறைஞ்சது 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு ரிவ்யூவையும் உருவாக்குறோம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அனிமேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு எங்கள் ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் பிடிக்கலனா டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், ஆல் இன் ஆல் அழகராஜா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்டீவன், ஸ்டீல்ஜெக்.